ஹை கைஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட ஃபைனல் பார்ட் தான் பார்க்க போகிறோம். இப்போது ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. நம்ம ஷின்சிங்கை ஹீரோவும் ஜியாங்கும் ஹாஸ்பிட்டலில் இருக்க ஷின்சிங்கோட அம்மாவை இவங்களோட ஒரு ஃப்ரெண்டு தான் இப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட இவளை காட்டுறதுக்காக வந்திருக்காங்க. ஷின்சிங்கோட அம்மா ஒரு எம்ப்ராய்டிங் போட்டு உட்காந்துட்டுருக்க, கையில் நெடியில் ஏறிடுச்சு. உடனே நம்ம ஷின்சிங் வந்துட்டு அழகாக பேண்டிடெலாம் போட்டு விட்டுட்டு இருக்க, உன்னோட பேர் என்ன? என் வயிற்றில் கூட ஒரு குழந்தை இருக்குது, அதனோட பேர் கூட ஷின்சிங் தான் தெரியுமான்னு சொல்லிட்டு வயிற்றத்தோட வயிற்றில் காணும், என் குழந்தைய காணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. பாவம் ஷின்சிங் பயந்து போயிட்டா. வீட்டுக்கு வந்ததும் ஏன் அவங்க அப்படி நடந்துகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அவங்க குழந்தைய நினைச்சுதான் ஃபீல் பண்றாங்க, நீ எதுவும் கண்டுக்காதங்கிற மாதிரி சமாதானப்படுத்தி இருக்கான். இப்ப அப்படியே பிரசன்ட்ல காட்ட ஜியாங் சிங்சிங்க பத்தி உண்மையை சொன்னா இல்லையா யூஃபே கிட்ட, அது எல்லாத்தையுமே சிங்சிங் கேட்டுட்டா. இந்த பக்கம் நம்ம ஹீரோவை காட்ட, ஹீரோயின்காக அழகா சமைச்சு கொடுத்துட்டு இருக்கான், அப்படியே ரொமான்ஸ் எல்லாம் போய்கிட்டு இருக்க கால் வருது. புது டைரக்டர் ஒருத்தவன் தான் இல்லையா, அந்த சென் தான் கால் பண்றான். இது மாதிரி அந்த டான் இந்த சிட்டிக்கே வந்துட்டான், அவன் தேடி வந்தது ருவான்சுக்காக, நீ எல்லாரையும் இழந்து இருக்கணுங்கிறதா அவனோட ஆசை அப்படின்னு சொல்லி பேச பேச காலக்கட் பண்ணிட்டான். இப்ப அந்த சென்னை காட்டுறாங்க, கட்டி போட்டு வச்சிருக்காங்க அந்த டான் கிட்ட. நீ சொன்ன மாதிரி சொல்லிட்டேன், என்ன விட அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அந்த டானோட பேச காட்டல கைய மட்டும் தான் காட்டுறாங்க, அவன் கை அசிச்சதும் அவனை கொண்டுட்டாங்க. யாரா அந்த டான்னு பார்த்தா, இத்தனை நாள் குட்டி பையனோட ஒருத்தர் இருந்தா இல்லையா டாக்டர் ஆட்டம், அவன் தான் அந்த டானே. இங்க நம்ம ஹீரோயினும் ஹீரோவை கூப்பிட்டு குற வச்சு அந்த டானே என்ன யூஸ் பண்ணி வெளியே வர வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. இல்ல நீ டேஞ்சர்ல மறுபடியும் மாட்டிக்க கூடாது, இது வேணும்னு சொல்ல, இல்ல நீயும் டேஞ்சர்ல மாட்டிக்க கூடாது, என்னை விட்டு முன்ன மாதிரியும் மறைஞ்சும் போயிடக்கூடாது, சோ இதை நம்ம சேர்ந்து பண்ணலாம் அப்படிங்கவும் ஹீரோவும் அதை ஒத்துக்கிட்டு நான் சொல்ற பிளான் படி நீ நடந்தா போதும் அப்படிங்கிறான். இப்ப அப்படியே அந்த பூனைக்குட்டிய காட்டுறாங்க, அதுக்குள்ள அந்த டான் பையன் ஒரு சிப்பை வச்சு விட்டுருக்கான். அது மூலமா இப்ப ஹீரோ வீட்டுல நடக்கிற எல்லா விஷயத்தையுமே அவன் கேட்டுட்டு இருக்கான். இவனோட ஆளை கூப்பிட்டு இன்னொரு பிளான போடுறான். இப்ப கட் பண்ண நைட்டு நம்ம ஹீரோ இன்னொரு இடத்துக்கு கூட்டு வராங்க. அப்ப ஹீரோட எல்லா பாடி கார்ட்ஸும் நிக்கிறாங்க கையில லைட்டர்ஸோட. ஹீரோயின் வந்ததும் இதுக்கு இவங்களும் விட்னஸ் இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு லைட்டரை ஆஃப் பண்ண லைட் ஆன் ஆகுது. அந்த இடமே சூப்பரா டெக்கரேட் பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப ஹீரோ மண்டி போட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறோம்ச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரிங்க நிட்டுறான். ஹீரோயின் எப்படி வேணும்னு சொல்லுவா, எனக்கு இந்த கல்யாணத்தை விட ஃபர்ஸ்ட் உங்க சேஃப்டி தான் முக்கியம், நீங்க எப்பவும் சேஃபா இருக்கணும்னு சொல்ல அப்படியே சந்தோஷமா ரிங்க மாட்டி விட்டுக்கிறாங்க. என்னடா இந்த இடத்துல ஜியாங்கே காணும்னு பார்த்தா ஷிங் ஷிங்க காணும்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ணி பார்த்துட்டு ஆளுக்கு ஒரு பக்கமா தேட போறாங்க. இந்த பக்கம் ஷிங் ஷிங்க காட்ட அவ அம்மானு தெரிஞ்சிருச்சு இல்லையா, சோ பேக்கை மாட்டிக்கிட்டு அவ அம்மாவை பாக்குறதுக்கு வந்திருக்கா. கரெக்டா அந்த டான் பையன் இருக்கான், உன் அம்மாவை பாக்கணுமா வாமா நான் உன்னை கூப்பிட்டு போறேன்னு சொல்லிட்டு உள்ள கூப்பிட்டு போயிட்டு இருக்கான். இந்த பக்கம் இவங்களும் எல்லா பக்கமும் தேடிக்கிட்டு இருக்க உள்ள ஷிங் ஷிங் அவளோட அம்மாவுக்கு ஒரு நாளைக்கு இவங்க ஒரு பிளான போட்டு வச்சிருக்காங்கல்ல, சோ அதை முடிச்சுட்டு நம்ம எல்லாரும் ஒன்னாவே செலிபிரேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த நாள் இவங்க பிளான் படி நம்ம ஹீரோயினும் கிளம்பிட்டா. ஒரு ஹோட்டல்ல போய் இறங்குறா, இது அந்த டானோட ஆளும் வாட்ச் பண்றான். அந்த ஹோட்டலுக்குள்ள ஃபுல்லுமே இவங்களோட ஆள் தான் இருக்காங்க, கூடவே போலீஸும் இருக்காங்க. அந்த டானை எப்படியாச்சும் பிடிச்சிடணும் தான் பிளான் பண்ணிருக்காங்க இல்லையா. அப்படியே இந்த பக்கம் அந்த பார்ட்டி நடக்கிற இடத்த காட்ட, ஒன்னும் தெரியாதனாட்டம் அந்த டானும் இவங்களோட சேர்ந்து அந்த பார்ட்டிக்காக ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்ப இங்க அந்த ஹோட்டலுக்குள்ள சம்மந்தமே இல்லாம வாஷப்புல போய்கிட்டு இருக்கா. இதை பார்த்ததும் அந்த டானோட ஆளும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே உள்ள போக அவன் கரெக்டா அவளை மிஸ் பண்ணிட்டான். ஆனா அந்த வாஷ நேரம் நம்ம ஹீரோனோட ரூம்குள்ள போய் கண்ணை எடுத்து எய்ம் பண்ணிக்கிட்டே உள்ள போய்கிட்டு இருக்கா. பெட்ல தான் ஹீரோயின் படுத்துட்டு இருக்கா போல. சோ அவளுக்கு எய்ம் வைக்க பார்த்தா நம்ம ஜியாங்க கெட்டப்ப மாத்தி படுத்துட்டு இருந்திருக்கான். அவளை பிடிச்சி லாக் பண்ணிட்டான். என்னடான்னு பார்த்தா இவங்க ஆல்ரெடி வீட்டுல வச்சே பிளான மாத்திட்டாங்க. அந்த பிளான அந்த பூனையும் கேட்டுட்டு தான் இருக்கு. ஹீரோயின் அங்கிருந்து பேக் சைட் வழியா ஒரு கிளீன் பண்ற லேடி மாதிரி கெட்டப்ப மாத்திட்டு வந்திருக்கா. இப்போ இங்க பாட்டிக்கு வந்தாச்சு இல்லையா, நம்ம ஹீரோ நினைச்சு ரொம்பவே பயத்துல இருக்கா. அப்போ ஷின்சிங்கோட அம்மா பார்த்துட்டு, பயப்படாத, லீக் எதுவும் ஆகாது, இப்படிதான் நானும் என்னோட ஹஸ்பண்ட்காக பயப்பட்டேன், ஆனாலும் நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருந்தேன், கடைசியில் அவர் இறந்து தான் போயிட்டாருன்னு சொல்ல, அப்போ உங்களுக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறா. அவங்க கொஞ்சம் கொஞ்சமா ரெடி ஆயிட்டு இருக்காங்க, இன்னும் ஃபுல்லா ரெக்கவர் ஆகல. சோ இப்ப கேட்கலாம் வர, இங்க ஜாலியா செலிபிரேட் பண்ணிக்கிட்டு இருக்க இந்த பக்கம் இந்த வாஷா கத்தி எடுத்து நம்ம ஜியாங்க குத்திட்டு ஓடிட்டா. இந்த பக்கம் இவங்க ஹாப்பியா செலிபிரேட் பண்ணிக்கிட்டு இருக்க ஜியாங் கத்தி குத்தோட படுத்துக்கிட்டு இருக்கான். அந்த வாஷாவ டானோட ஆள் வந்து ஒழுங்க வந்து தொலை அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கூட்டு வர, கரெக்டா ஹீரோட ஆள் எல்லாம் பிளாக் பண்ணிட்டாங்க. வாஷாவையும் பிடிச்சாச்சு, ஹீரோ அவனை பிடிச்சு அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்க உள்ள வந்து பார்த்தா ஜியாங் படுத்திருக்கான் இல்லையா. கட் பண்ணா ஜியாங் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிட்டு இருக்காங்க. வாஷாவையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அவ கடைசியா நம்ம ஹீரோவை பார்த்து, நான் உன்னை உண்மையாவே லவ் பண்ணேன், நானும் உனக்காக 7 வருஷம் வெயிட் பண்ணேன், இதுல உன்னோட தப்பு எதுவும் இல்லை, நான் இதை முடிச்சுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு
போலீஸ் உள்ள கூட்டு போக பின்னாடியே அந்த டானோட ஆள் வந்து ரொம்ப சந்தோஷப்படாத எல்லாமே எங்க பிளான் படி தான் நடக்குது, வெயிட் பண்ணி பாருன்னு சொல்லிட்டு போறான். இங்க ஹீரோ என்ன நடக்க போதுன்னு சொல்லி அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கான். உடனே ஹீரோயினுக்கு கால் பண்ண அந்த டான் பியானோவை வாசிக்க எல்லாரையும் காட்டுறாங்க, அப்படியே மயங்கி கிடக்காங்க. ஹீரோயினோட போனை எடுத்து ருவான்ச்சுக்கு கொஞ்சம் ஸ்லீப்பிங் பில்ஸ் போட்டு கேக்க கொடுத்துட்டேன், அதனால இப்ப அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கான்னு சொல்றான். அப்படியே கட் பண்ணி 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோயின் தப்பிக்க கப்பல் வெடிக்கும் இல்லையா, அப்போ இந்த பையனும் சேர்ந்து தப்பிச்சிருக்கான். ஓடி வந்து பார்க்கும்போது அந்த கப்பல் வெடிச்சிருச்சு. இப்ப அப்படியே சோகத்துல ரோட்டோரமா படுத்துட்டு இருக்கான். அப்போ ஒரு 3 பேர் வந்து என்னடா இங்க பண்ணிட்டு இருக்கா, கொண்ட காசு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. இவன் ஏது காசு, பயந்து போய் இருங்க இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஓட பார்க்க அவனுக்கு பிடிச்சிட்டானுங்க. கையில இருக்க நோட்டை வாங்கி பார்க்க அவன் தான் நம்ம ஹீரோயினை நிறைய வரைஞ்சு வச்சிருக்கான் இல்லையா, அதை பார்த்துட்டு இவனுங்க வர்றா இந்த பிள்ளை அழகா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தப்பா பேசிட்டு இருக்க, இவன் அப்பவே டென்ஷன் ஆகி கல்லை எடுத்து 3 பேரையும் போட்டு தள்ளிட்டான். இப்படிதான் இவனோட வாழ்க்கை ஸ்டார்ட் ஆயிருக்கு. கட் பண்ணி இப்போ பிரசன்ட்ல காட்டுறாங்க, எல்லாரும் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. நம்ம ஹீரோயினை காணோம், உள்ள ஜியாங்க ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு இருக்கு. நாங்க ஜியாங்க பாத்துக்கிறோம், நீங்க போய் ரூவான்சு கண்டுபிடிங்கன்னு சொல்ல சொல்ல டாக்டர் வெளியே வந்து சாரி எங்களால் அவரை காப்பாற்ற முடியலன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. பின்னாடியே நம்ம ஜியாங்க கூப்பிட்டு வராங்க, ஷிங் ஷிங் யூஃபேன்னு சொல்லிட்டு கதறி அழுகுறாங்க. ஒன்னும் செலிப்ரேட் பண்ணலாம் ப்ராமிஸ் பண்ணீங்களா, எழுந்து வாங்க எழுந்து வாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனா அவன் எழுந்திருக்கவே இல்லை. நர்ஸும் அந்த ஸ்ட்ரெச்சரை தள்ளிட்டு போயிட்டாங்க. இவளும் பின்னாடியே ஓட எங்க ஓடுற, நீதா ஷிங் ஷிங் இப்ப பாத்துக்கணும்னு சொல்லி ஹீரோ சொல்லவும் அவ அழுதுகிட்டு இருக்கா. சோ இப்ப அவகிட்ட வந்து நம்ம வீட்டுக்கு போல ஷிங் ஷிங்னு சொல்லிட்டு கூட்டு போறா. இந்த பக்கம் ஹீரோ அப்படியே உடஞ்சு போய் நிக்க, இது அந்த டான் ஒன்னும் தெரியாத நாட்டு பாத்துட்டு இருக்கான். இப்ப வீட்டுல வந்து உட்கார்ந்துட்டு இருக்க அந்த டான் கிட்ட இருந்து கால் வருது, என்ன இன்னைக்கு நாள் ரொம்ப நல்லா போச்சு போலயே, இப்ப ஊஞ்சு போய் வீட்டுல உட்காந்துட்டு இருக்கேன்னு சொல்லவும் ஹீரோ டென்ஷன் ஆகிட்டான். எங்க ரூவாஞ்சு வச்சிருக்க, உனக்கு இப்ப என்னதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமா உன்னை சுத்தி இருக்கங்களா ரொம்ப சேஃபா இருக்கணும்னு நீ நினைப்பல, ஆனா அப்படி எல்லாரும் சேஃபா தான் இருக்காங்களா, உனக்கு ரோன்ச்சு அப்படி வேணும்னா நான் சொல்றத ஃபாலோ பண்ணிட்டு சொல்ற இடத்துக்கு வாங்க கூப்பிடுறான். ஹீரோவும் அந்த 3 பாய்ஸோட கிளம்புறான். இப்ப 4 பேரும் ஒரு பில்டிங்க்கு வராங்க. மேல வந்து பார்த்தா ஒரு டிவி இருக்கு, அதுல லைவா ஓடிக்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோனா கட்டி போட்டு உட்கார வச்சிருக்கான். ஹீரோவை பார்த்ததும் அவன் கத்துறா. அவன் அசால்ட்டா வந்து வாயில டேப் போட்டு விட்டுட்டு, இப்போ உனக்கு 2 சாய்ஸ் தான், உனக்கு எது வேணுமோ அது சூஸ் பண்ணிக்கோ. ஒன்னு உனக்கு அந்த 3 பாய்ஸ் வேணுமா, இல்ல நீ அழகா லவ் பண்ண உன்னோட லவர் வேணுமா, இது ரெண்டுல ஏதோ ஒன்னு தான் நீ சூஸ் பண்ணனும், அதுக்கு 18 நிமிஷம் மட்டும் தான் இருக்கு, அப்படி லேட் பண்ணிட்டனா தோ ருவான்சுவோட ஒரு பாம் கட்டி வச்சிருக்கேன், தானா வெடிச்சு செத்து போயிடுவா அப்படிங்கிறான். இப்ப ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, பின்னாடி கண்ணு வச்சிருக்கேன் போ போ சூஸ் பண்ண சீக்கிரங்கிறான். இவங்க 3 பேரும் எப்படியும் ஹீரோ நம்மள சாகடிக்க மாட்டாரு, அதனால நம்ம தான் இதை பண்ணணுங்கிற மாதிரி அந்த கண்ணை எடுத்து சாகிறதுக்காக 3 பேரும் சண்டை போட்டு இருக்காங்க. ஹீரோவும் விட மாட்டேங்கிறான், மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. இது ஹீரோயினும் உள்ள உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்கா. இப்ப அந்த டான் அவளை பார்த்து, என்ன அவங்க கிட்னாப் பண்ணதுக்கு அப்புறமா எந்த ஒரு பிடிப்புமே இல்லாம தான் என் வாழ்க்கை இருந்துச்சு, உன்னை பாக்குற வரைக்கும் நீ தான் என்னோட லைஃபையே சேஞ்ச் பண்ணிவிட்ட, ஆனா நீ இவனோட சேர்ந்து வாழணும் சுத்திக்கிட்டு இருக்க. ஆக்சுவலா 5 வருஷத்துக்கு முன்னாடி இவனோட அப்பாவும் ஒரு கேங்ஸ்டர் தான், அந்த கேங்க ஃபுல்லா முடிச்சு கட்டிட்டு தான் நம்ம ஹீரோன ஒரு கேங் கடத்தினாங்க இல்லையா, அந்த கேங் கிட்ட வேலை செய்யற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தான். 5 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட வாழ்க்கைக்கு எடுத்தவனே இவன் தான், இவனோட நீ சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்க, ஹீரோ வந்து நிக்கிறான். ஆனா அங்க 4 பேர் நின்றுட்டு இருக்காங்க. யாரடா அதுன்னு பார்த்தா நம்ம ஜியாங்கு, இவன் எப்படி இங்க வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க, ஆக்சுவலா நம்ம ஹீரோக்கு டவுட் வந்துருச்சு, இந்த டான்க்கு நம்ம செய்யறது எல்லாமே தெரியுது, இவன் ஏதோ நம்ம வீட்டுல வச்சிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு போலீஸ கூப்பிட்டு ஃபுல்லா செக் பண்ணி பார்த்ததுல கண்டுபிடிச்சிட்டாங்க அந்த போனுக்குள்ள ஒரு டிராக்கரை வச்சிருக்கான் அப்படிங்கறத. சோ அதுக்கப்புறமா தான் இவங்க ஒரு பிளான போட்டிருக்காங்க, அதுபடி நம்ம ஜியாங்க சாகிற மாதிரி நடிக்க வச்சிருக்காங்க. எப்படியும் இவன் அதை சீக்கிரட்டா வாஷ் பண்ணுவான் இல்லையா அதுக்காக. சோ அங்க உண்மையா இறந்து போன மாதிரி கூப்பிட்டு வந்துட்டு லிப்ட்ல ஏறினதும் அவன் எந்திரிச்சிட்டான். அதுக்கப்புறமா தான் இவங்க இந்த பிளான போட்டிருக்காங்க. இப்போ இந்த பில்டிங்கும் வந்துட்டான். ஹீரோவை உதைக்க ஹீரோ அந்த பக்கமா போனதும் இவன் அந்த கேப்ப மாட்டிட்டு ஹீரோ ஓட்ட வந்து ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்க, ஹீரோ இங்க வந்துட்டான். அப்போ அவன் சாகவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அட்டாக் பண்ண வர அவனை பிடிச்சு தள்ளி விட்டுட்டு நம்ம ஹீரோனை காப்பாத்த ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா அவன் சும்மா விடுவானா, ரெண்டு பேரும் செம்மையா சண்டை போட்டுட்டு இருக்காங்க, மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டு ரெண்டு பேருக்குமே பயங்கர காயம். அப்ப கடைசி அவன் ருவான்ச்சுட்டு எழுந்து வர ஒரே உதைதான், அவனை ஹீரோ மட்டையாக்கிட்டான். உடனே நம்ம ஹீரோயின்ட்ட வந்து அவளை காப்பாற்ற ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க, வேணாம் விட்டுருங்க என்னோட பாமா அட்டாச் பண்ணி வச்சிருக்கான், 5 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க தான் என்ன காப்பாத்துனீங்க, என்னோட லைஃப்ல நீங்க வந்ததால தான் நான் இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்கேன், சோ இப்ப நான் இறந்தாலும் எனக்கு சந்தோஷம்தான், நீங்க வாழணும் அதுதான் எனக்கு முக்கியம்னு பேச ஹீரோ விடுவானா. சோ அந்த பாமா எப்படியோ கஷ்டப்பட்டு கட் பண்ணி அதை தூக்கி வீசிட்டான். இப்ப கட் பண்ணா போலீஸ் வந்துட்டாங்க, அந்த டானை தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. இங்க நம்ம ஹீரோனும் கரெக்டா நீங்க எப்படி இங்க வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அவன் ஒரு ரிங்கு கொடுத்தான் இல்லையா, அந்த ரிங்குள்ள ட்ராக்கரை போட்டு வச்சிருக்கான். சோ அதுபடிதான் கரெக்டா இந்த
லொகேஷனுக்கு வந்து நம்ம ஹீரோனையும் காப்பாத்திருக்கான். இந்த பக்கம் நம்ம யூஃபேவை காட்டேன், அவருக்கு தான் கரெக்டா பார்க் பண்ணவே வராது இல்லையா, ஆனா இந்த டைம் பார்க் பண்ணிட்டா. நான் நல்லபடியா பார்க் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஜியாங்க நினைச்சுதான் அழுதுகிட்டு இருக்கா. அப்ப ஜியாங்க வந்து முன்னாடி பண்ண மாதிரியே ரெண்டு தட்டு தட்டவும் ஓபன் பண்றா. ஜியாங்க என்ன மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவ அப்படியே அழுதுகிட்டே அவனை ஹக் பண்ணிக்கிட்டு இருக்கா. இப்ப கட் பண்ணி ஹீரோட ஆபீஸ்ல காட்டுறாங்க. அந்த மூணு பாய்ஸ் இருக்காங்க இல்லையா, அதுல ரெண்டு பேர் வந்து ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டான் ஹாஸ்பிட்டல் இருந்து எழுந்ததும் சூசைட் பண்ணதான் ட்ரை பண்ணிருக்கான், பட் ஆனா அவங்க காப்பாத்திட்டாங்க. இப்போ ஃபுல்லா கண்காணிப்புல தான் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து அந்த வாஷா அவளும் ஜெயில சூசைட் பண்ண ட்ரை பண்ணிருக்கா, பட் முடியல. அந்த டானோட ஆளும் அவளும் ரெண்டு பேருமே இப்போ ஜெயில தான் இருக்காங்க, எப்படி இருந்தாலும் ரொம்ப நாள் இருந்துட்டு தான் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோவும் அதை கேட்டுட்டு ஆமா ஹீரோயின் ரெடி ஆகிட்டாலா அப்படின்னு சொல்லிட்டு நாலு பேரும் கிளம்புறாங்க. ஹீரோயினுக்கு ரிங் மாட்டிக்கிட்டு இருக்காங்க, அதுக்குள்ள கல்யாணம் ஆடான்னு பார்த்தா ஸ்டேஜ் ஷோ தான் போய்கிட்டு இருக்கு. அது நல்லபடியா முடிச்சு நின்றுட்டு இருக்க நம்ம ஹீரோ வந்து சீக்கிரமா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு வரான். கார் எல்லாம் போகவே முடியாது செம்ம டிராபிக்னு சொன்னதும் ரெண்டு பேரும் பைக்ல ஏறி கிளம்பிட்டாங்க. அப்படியே வேகமா சூப்பரா வந்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் அவங்களோட கல்யாணத்துக்காக தான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ எல்லாரும் ரெடியா நின்றுட்டு இருக்க நம்ம யூஃபே ஃபேமிலியும் இனிமேல் இங்க கிட்ட நீங்க பொய்யே சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிங்கி ப்ராமிஸ் போட்டு நின்றுட்டு இருக்க ஹீரோயினோட அப்பா அம்மா வந்து இங்க இன்னும் காணோம் டைம் ஆயிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோவும் ஹீரோயினும் அப்படியே அழகா வந்து இறங்கி தலைக்கெல்லாம் மாட்டிட்டு உள்ள போகும்போது நம்ம ஹீரோ ஒரு நிமிஷம் கூப்பிட்டு என்னோட மூணாவது விஷயம் நான் கேட்கறேங்கிறான், அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாமா, சீக்கிரமாவா கல்யாணம் ஃபர்ஸ்ட் பண்ணணும்ல அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இருக்கேன், நீ கேளு எதுவா இருந்தாலும் நான் பண்ணுவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். என்னோட மூணாவது விஷயம் என்னன்னா எனக்கு நீ இன்னும் ஒரு மூணு விஷஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு கேட்கறா. கண்டிப்பா இனிமேல் என்னோட லைஃப் லாங் நீ தான் என்னோட பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிஸ் பண்ணிக்கிறாங்க. எல்லாரும் சந்தோஷமா இருக்க இப்படியே இந்த டிராமாவும் முடியுது. ஒரு நல்ல ஹாப்பி எண்டிங் டிராமா. இதுல ஆக்ஷனுக்கும் பஞ்சம் இல்ல, ரொமான்ஸ்க்கும் பஞ்சம் இல்ல. எப்படியோ உங்களுக்கும் இந்த டிராமா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கும் இந்த டிராமா ரொம்பவே பிடிச்சிருக்கு. நாளைக்கு இன்னொரு புது டிராமால வந்து பாக்குறேன், மிஸ் பண்ணாம வந்து பாருங்க. தேங்க்யூ.